இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இயேசு சுவாமி கூறின உவமைகளில் ஒன்றைத்தான் தியானிக்க இருக்கிறோம். உவமை என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் ரகசியத்தையும் பூலோகத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறை அல்லது அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களை கொண்டு கதையாக மக்களுக்கு எளிதாக புரியும்படி கூறுவதுதான் உவமை. லூக்கா 5 அதிகாரத்தில் நாம் 36 வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது என்று இயேசு கூறினார். இது யாருக்கு கூறினார் என்றால், சிலர் மனுஷ பாரம்பரியத்தில் வைராக்கியமாக இருப்பவர்கள், தாம் செய்வதெல்லாம் சரி என்று சாதிப்பவர்கள், தேவையில்லாத பயம், மூட பழக்க வழக்கத்திற்கு அடிமையானவர்கள், வேத வசனத்திற்கு புறம்பாய் நடக்கிறவர்களைத்தான் பழைய வஸ்திரத்துக்கு ஒப்பிட்டு கூறினார். சுவிசேஷத்தை அறிந்த பிறகு, ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்த பிறகு, விசுவாச வாழ்க்கையான புதிய வஸ்திரத்துண்டை போல நாம் வாழ வேண்டுமா? இப்படி வாழ பழகிக்கொள்வோமா? நம் சந்ததிக்கும் இது ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். செபிப்போம். அன்பின் கத்தாவே, நீர் எங்களுக்கு பொக்கிஷமாய் கொடுத்த சுவிசேஷத்துக்காய் நன்றி. உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களோடு பண்ணின புதிய உடன்படிக்கையை மறவாமல் வாழ உதவி செய்யுங்க. எங்களோடு பேசின உவமைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.